சரிங்க, இந்த கிளிமூக்குங்கிறது சண்டைக்கு நல்லா இருக்கும். இது சண்டை சேவல் வகை தான், அது ஆரம்பத்தில் சண்டை யூஸ் பண்ண வகை தான் அது. இன்னைக்கு இந்த இனங்கள் வந்து அரிதாகி போனதுனால வந்து இது அழகு யூஸ் பண்ணி அழகுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அலங்கார கோழின்னு சொல்ல முடியாது, இது வந்து அசில் தான், சண்டை சேவல் தான் இது. இது அந்த பியூரிட்டி மாறாமல் இன்ன வரையும் பாதுகாத்துட்டு இருக்கனால இது அலங்கார பொருளாக மாறிடுச்சு. இன்னைக்கு இதில் வர இதில் வந்து அது வருமானம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வருமானம். ஒரு கோழி வந்து இப்போ அடைப்படுத்து குஞ்சு பொறிச்சாலே 1,00,000 ரூபாயில் இருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரையும் கிடைக்கும் குஞ்சுகள்லேயே. ஓகே, கோழி வச்சிருக்கமா இன்னைக்கு இந்த குஞ்சு சேல் பண்ணணும்னு நினச்சோம்னா உடனே ஃபோட்டோ போட்டோம்னா 2 நாளில் சேல் ஆகி போயிடும். அதிகமானு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், டெல்லி, ஜம்மு காஷ்மீர்லாம் கூட அனுப்பியிருக்கேன். ஜம்மு காஷ்மீரில் கூட இருக்குது, இங்கிட்டு அசாம், கவுஹாட்டி அந்த சைடு நிறையா வாண்டாட் இருக்குது. வருமானம் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. சரி, எல்லாமே தெரிஞ்சு வளர்க்குற தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறது நல்லது. சரிங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பெபிள்ஸ் தமிழ் சேனல் வியூவர்ஸ். கோழி வளர்ப்பில் மதுரையை சேர்ந்த சிவா வந்து ரொம்ப புதுமையான ரக கோழிகளை வளர்த்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை ஈட்டு வருகின்றார். ஸோ அவரை தான் நான் வந்து இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கிறேன். வணக்கம் திரு சிவா. வணக்கம் சார். இப்போ இந்த கோழி வளர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய ரகங்கள் இருக்குது, நிறைய வகைகள் இருக்குது கோழி வளர்ப்பில். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இறைச்சி கோழிகள், முட்டை கோழிகள், நாட்டுக்கோழி, இது மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எந்த மாதிரியான கோழி வளர்ப்பில் ஈடுபட்டிருக்கீங்க? நான் கிளிமூக்கு விசிறிவால் சேவல்கள் வச்சுருக்கேன் சார். கோழிகள் வச்சுருக்கேன், கிளிமூக்கு விசிறிவால் சேவல்கள். இது எதன் அடிப்படையில் வருங்க? இப்போ இறைச்சி கோழினா நமக்கு தெரியும், முட்டைக்கோழியும் தெரியும், நாட்டுக்கோழியும் என்ன பர்பஸ் அப்படிங்கிறது தெரியும், கடக்நாத் கூட தெரியும். இது என்னங்க, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. கிளிமூக்கு விசிறிவால் அசில்னு சொல்லி ஒரு ப்ரீட் இருக்கு. அசிலில் வந்து இது ஒரு வகை. அசில்ன்றது சண்டை சேவலோட காமன் நேம், அது உருது நேம் அது. சரிங்க, இதில் வந்து இது ஒரு வகை. சரிங்க, தமிழ்நாட்டை பாரம்பரியமாக கொண்டது. ஓகே, கோழி வளர்ப்பில் வந்து நிறைய இருக்குது, அதில் எந்த வகையில் நீங்கள் வந்து வளர்க்குறீங்க? அதாவது ஒரு பண்ணை அமைத்து தான் வளர்க்கணுமா, இல்லை இந்த புறக்கடையில் வளர்க்கலாமா? ஸோ அந்த புறக்கடையில் வளர்க்குறது சிறந்தது, இந்த பண்ணை அமைத்து வளர்க்குறது கஷ்டம், வளர்க்க முடியாது. எத்தனை ஆண்டாக நீங்கள் இந்த கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு? ஒரு 13 வருஷமாக வளர்த்துட்டு 13 வருஷமாக இருந்துட்டுருக்கீங்க. இந்த 13 வருஷத்தில் முதல்ல உங்களுக்கு இந்த தொழிலில் ஒரு நல்ல லாபகரம் இருக்கிறது, இந்த தொழிலை வந்து நாம் ஈடுபடலாம் அப்படிங்கிறதுக்கு எது விருப்பமாகவும் எது காரணமாகவும் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்து சின்ன லெவலில் ஆசைக்கு தான் வாங்கி வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் இதுக்கு நல்ல கிரேஸ் இருந்துச்சு, அதர் ஸ்டேட்லேருந்து நிறையா வந்து கேட்டாங்க. சரி, அதர் ஸ்டேட்டுக்கு வந்து அங்கேருந்து ஆந்திரா, கர்நாடகாலேருந்துலாம் இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க. சரி, நம்மளே இங்கேருந்து அனுப்பி விட்டோம், என்ன ஈஸியாக இருக்குமே சொல்லி அனுப்ப ஆரம்பித்தேன். அது அப்படியே அது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஆயிடுச்சு. சரிங்க, பொருளாதார ரீதியாக நம்ம வந்து ஒரு முதலீடு பண்ணி ஒரு வளர்க்குறோம், பண்ணை அமைக்கிறோம் அப்படின்னாக்கா நமக்கு கொஞ்சம் பேசிக்காக அனுபவம் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது பயிற்சி எடுத்துட்டிங்களா, இல்லை ஏதாவது கோர்ஸ் மாதிரி ஏதாவது போனீங்களா, இல்லை அனுபவமாக யார்கிட்டையாவது கற்றுக்கிட்டீங்களா? இது அனுபவம் தான் கற்றுக்கிட்டது. இதில் என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ லாபம் இருக்கும் அந்தளவுக்கு ரிஸ்க் இருக்குது, அதிகம் இருக்குது. நம்ம வந்து ஆரம்பத்தில் வந்து பெருசு பெரிய லெவலில் பண்ணாமல் சின்ன லெவல்லேருந்து மோர் ஆசைக்கு 2 வாங்கி வளர்த்து அதுலேருந்து அனுபவத்தை கற்றுக்கிட்டு வளர்க்குறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குது, அந்த முறையில் தான் நீங்கள் முறையில் தான் நான் வளர்த்தேன். அப்படி நீங்கள் ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொழிலில் ஈடுபடும் பொழுது எத்தனை தாய்கோழிகள், எத்தனை சேவல்? 4 குஞ்சும் 6 குஞ்சும் வாங்கினேன். 5,500 ரூபாய்க்கு வாங்கினேன். குஞ்சியாக தான் வாங்கினேன், அனகநல்லூரில் தான் வாங்கினேன். சண்டை சேவல்கள்னு சொல்லுவாங்க இதில், இதில் அடுத்த குவாலிட்டி. இதே ப்ரீடு தான், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி சண்டைக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. அந்த ப்ரீடில் வாங்கி வளர்த்தேன் நான். அப்போ வந்து கொஞ்சம் அனுபவம் கிடச்சிச்சு, நிறைய பழக்க வழக்கங்கள் கிடச்சிச்சு. முதல்ல 2009 சம்திங்கில் வந்து 24,000 ரூபாய்க்கு ஒரு சேவல் வாங்கினேன். அன்னைக்கே 24,000 ரூபாய் அந்த ஒரு சேவலுடைய விலை. அதான் நான் பார்த்ததில் அதிக விலைக்கு அன்னைக்கு வாங்கினேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பழக்கங்கள் கிடைக்கும், நிறையா வாங்க ஆரம்பித்தோம், நிறையா நம்மகிட்ட எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வந்துட்டீங்க. இந்த கிளிமூக்கு கோழிகள்னு வரும்போது வந்து நிறைய அனுபவத்தோடு வளர்க்குறது தான் சிறப்பாக இருக்கும். ஓகே, கிளிமூக்கு கோழிகள் ஏன்னா இதில் ரிஸ்க் அதிகம், 1,00,000 ரூபாய் 2,00,000 ரூபாய் வாங்கியிருப்போம். இதில் வந்து அதிகமாக ரிஸ்க் இருக்கனால முதல்ல நம்ம நாட்டு கோழிகள் இந்த மாதிரி கோழிகளை வளர்த்து ஒரு அளவுக்கு அனுபவத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் வர இதில் வந்து வருமானம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வருமானம். ஒரு கோழி வந்து இப்போ அடைப்படுத்து குஞ்சு பொறிச்சாலே 1,00,000 ரூபாயிலேருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரையும் கிடைக்கும் குஞ்சுகள்லேயே. ஓகே, ஒரு 6 மாதம் ஆயிடுச்சுன்னா ஒரு 6 மாதம் ஸ்டேஜில் உள்ள பட்டாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 to 90,000, 1,00,000 ரூபாய் வரைய கூட போயிட்டுருக்கு. ஓகேங்க, ஓகேங்க. இந்த கோழிகள் ஆமாம் வருமானம் அதிகமாக இருக்குது, பட் ஆனால் ரிஸ்க்கும் அதிகமாக இருக்குது. சரி, எல்லாமே தெரிஞ்சு வளர்க்குற தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்குறது நல்லது. சரிங்க, மற்ற கோழிகளுக்கு எங்கே வர்த்தகம் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து நல்லா தெரியும். இது வந்து வர்த்தகம் எப்படி இருக்கும், இது அதிகமாக இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களில் இந்த கோழிகள் வந்து வளர்க்கப்படுது? வர்த்தகம் மொத்தமாக நிறையா வாண்டட் இருக்குது. இப்போ நம்ம கோழி வச்சுருக்கோமா இன்றைக்கி இந்த குஞ்சு சேல் பண்ணணும்னு நினச்சோம்னா உடனே ஃபோட்டோ போட்டோம்னா 2 நாளில் சேல் ஆகி போயிடும். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது இதில். அதிகமானு பார்த்தீங்கன்னா ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, வெஸ்ட் பெங்கால், பஞ்சாப், டெல்லி, ஜம்மு காஷ்மீர்லாம் கூட அனுப்பியிருக்கேன். ஜம்மு காஷ்மீரில் கூட இருக்குது, இங்கிட்டு அசாம், கவுஹாட்டி,
அந்த சைடு நிறையா வாண்டட் இருக்குது. சத்தீஸ்கர், அப்புறம் ஜார்க்கண்டு, ஜார்க்கண்டு இந்த சைடு நிறையா வாண்டட்ஸ் இருக்குது. ஓகேங்க சார், நீங்கள் இந்த கிளிமூக்குங்கிறது சண்டைக்கு இதை நல்லாயிருக்கும். இது சண்டை சேவல் வகை தான், அது ஆரம்பத்தில் சண்டை யூஸ் பண்ண வகை தான் அது. இன்றைக்கி இந்த இனங்கள் வந்து அரிதாய் போனனால வந்து இதை அழகு யூஸ் பண்ணி அழகுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஏன்னா அழிஞ்சிடக்கூடாதுன்றக்காக வளர்த்துக்கிட்டு. அந்த கத்தி வாழ் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது வந்து கட்டுக்காக வளர்த்தது தான், கட்டுக்காக வளர்த்தது தான். ஒரு தடை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் பியூர் கட்டு சேவல். இன்றைக்கி வந்து அதில் நிறையா இப்போ வெத்துக்கால் சேவல்களை கலக்கிறாங்க சண்டைக்காக, அப்படி கலந்து வந்து இப்போ அந்த இனங்கள்லாம் மாறிடுச்சு. இது பியூர் கட்டு சேவல், இதுதான் சுத்தமான கட்டு சேவல். நீங்கள் வளர்க்குறது வந்து அலங்கார கோழிகள். அந்த அலங்கார கோழின்னு சொல்ல முடியாது, இது வந்து அசீல் தான், சண்டை சேவல் தான் இது. இது அந்த பியூரிட்டி மாறாமல் இன்ன வரையும் பாதுகாத்துட்டு இருக்கனால இது அலங்கார பொருளாக மாறிடுச்சு. சரிங்க, குஞ்சு பொறிச்சதுலேருந்து எத்தனை மாதத்துக்கு அப்புறம் அது வந்து வர்த்தக ரீதியாக நமக்கு விற்கிறதுக்கு ஒரு சார்? இன்னைக்கு 24 குஞ்சு கூட விற்றுட்டு தான் இருக்காங்க. சராசரியாக நம்ம சேல் பண்ணோன்னா ஒரு கோழி குஞ்சை பிரிக்கிற ஸ்டேஜ் வந்து 2.5 மாதம், 75 லிருந்து 90 நாள். அந்த ஸ்டேஜில் நம்ம விற்ற சேல் பண்ணோன்னா வளர்க்குறவங்கள்ட்ட வந்து இறப்பு விகிதம் அதிகமாகாமல் இருக்கும். சரிங்க, ஏன்னா சின்ன குஞ்சில் காசு தராங்கன்றதுக்கு நம்ம விற்றுட்டு அவங்க வளர்க்க தெரியாமல் நிறையா கொண்டுறாங்க. எந்த குஞ்சுகள் வாங்கினாலும் கோழி அதுவாக பிரிச்சிருச்சுன்னா குஞ்சுலேருந்து இயற்கையாக வளர ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அந்த ஸ்டேஜில் நம்ம குஞ்சுகள் வாங்குறது வந்து நல்லதாக இருக்கும். சரிங்க, கொடுக்குறாங்கன்றக்கா ரொம்ப இந்த இதில் நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க, உங்களோட டே ஓல்டு சிக்கு இருக்கான்னு சொல்லுவாங்க. டே ஓல்டு சிக்கு வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதில் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம்னு நினைக்கிறாங்க, ஆனால் அதில் ரிஸ்க் அதிகம், காப்பாற்ற முடியாது, செத்து போயிடும். தாயோட அரவணைப்பில் இருந்து வளர்ந்த குஞ்சுகள் அதுவாக இயற்கையாக பிரித்ததுக்கப்புறம் வாங்கினோம்னா 100%க்கு 90% வந்து வேக்சின் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கோழியாக 90 நாள் 90 நாள் ஒரு 200 கிராம் சைஸில் இருக்க குஞ்சுகள் வாங்குறது நல்லது. சரிங்க, டே ஒன் குஞ்சுனாக்கா நம்ம சப்போஸ் எனக்கு வேணும்ன்றாங்க அப்படின்னா அதெல்லாம் எவ்வளோங்க வரும்? நம்ம கொடுக்குறது இல்லை சார், கொடுக்குறது நம்ம கொடுக்குறது. டே ஓல்டு சிக்கனா அதாவது ஒருத்தவங்க பணம் கொடுக்குறாங்கன்றக்காக வந்து அந்த ஆர்வத்துக்கு எடுத்துடக்கூடாது. புதுசாக வளர்க்குறேன்னா என்ன கேட்பாங்க, டே ஓல்டு சிக் கொடுங்க, ரேட் கம்மியாக இருந்து கேட்பாங்க. நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த குஞ்சுகள் செத்து போச்சுன்னா அவங்களை அடுத்து வளர்க்குற ஆர்வம் இருக்காது. அதனால் வந்து நான் கொடுக்குறது இல்லை, கொடுக்குறது இல்லை. நீங்கள் மினிமம் 2.5 மாதத்துலேருந்து 3 மாதம் ஸ்டேஜ் குஞ்சுகள் 3 மாதம் தான் கொடுக்குறீங்க. இப்போது அந்த ஒவ்வொரு கோழி இனத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு குணாதிசயங்கள் இருக்கும், அது அங்கே அடையாளங்கள் அந்த மாதிரி இருக்கும். நம்ம நாய் வாங்கினா கூட நம்ம இப்போலாம் வந்து நிறையா பார்த்து வாங்குறாங்க, சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ஒரிஜினலாக கிராஸிங்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இந்த கிளிமூக்கு சேவலுக்கு இது ஏதாவது இப்படி இருந்தால் தான் இது ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி இருக்குது? அது நம்ம நார்மலாக மூக்கை பார்த்தாலே தெரிஞ்சோம், நார்மல் கோழிகளுடைய மூக்குக்கும் இதோட மூக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. கலர்ஸை வச்சு தான் ரேட்டு கூடும் குறையும், நிறைய கலர்ஸ் இருக்குது. இந்த இப்போ அந்த இந்த கோழியை ஜூம் பண்ணி பாருங்கண்ணே சார், இதை பார்த்தாலே தெரியும் இது இது டிஃப்ரெண்ட்டான டைப் கோழி. இந்த கோழியோட இந்த கோழியோட மூக்கு இதை 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 பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஓ இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ரீடுன்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தெரியும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. இதில் வந்து கிராஸ் பீடு இதெல்லாம் விற்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது, பார்த்தாலே தெரிஞ்சிடும். நம்ம தமிழ்நாட்டில் இதற்கான விற்பனைகள்லாம் எப்படி இருக்கு? தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்குது சார். நம்ம வந்து எப்படி சொல்ல, தமிழ்நாட்டில்னா மதுரை, இங்கிட்டு காரைக்குடி, ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, ஈரோடு, கோயம்புத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, இங்கிட்டு நாமக்கல், இங்கிட்டு ஃபுல்லாக அதிகமான வாண்டட் இருக்கு. வாண்டட் இருக்கு, அதிகமான வாண்டட் இருக்கு. ஓகேங்க, இந்த இந்த கோழிகளை வந்து நீங்கள் வந்து 90 நாள் அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கோழிகளை வந்து விற்பனை பண்ணுறீங்க. அதுக்கு இடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இதற்கு முறையாக கொடுக்க வேண்டிய தடுப்பூசிகள்லாம் வந்துடும், அதெல்லாம் வந்து நீங்கள் போட்டு தான் இந்த குஞ்சுகளை வந்து சேல் பண்ணுறீங்களா? நம்மகிட்ட இருக்க கோழிகளுக்கு ஃபுல்லாக நம்ம விற்கிறோம், விற்கல எல்லாத்தையுமே அந்தந்த டைமில் வந்து ஃபுல்லாகவே ப்ராப்பராக வேக்சின் பண்ணி அதில் எல்லாமே நோட் போட்டு எழுதியிருப்பாங்க. நம்ம டைரி எடுத்து பார்த்தாலும் தெரியும் இந்த கோழி எந்த டேட்டில் வேக்சின் பண்ணியிருக்கோம், அந்த வேக்சினுடைய பேர் எல்லாமே ஸ்டிக்கரை எடுத்து ஒட்டியிருப்போம். ஒட்டியிருப்போம் பக்கமாக நம்ம டாகுக்கு எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, நோட் ஃபைல் மெயின்டெயின் பண்ணுற அந்த என்ன வேக்சின் பண்ணியிருக்கோன்னு முதக்கொண்டு அதில் ஒட்டியிருப்போம் டைரி. சரிங்க சரிங்க. இப்போ அந்த 3 மாதத்து குஞ்சு அப்படின்றது சேவல் என்ன ஒரு தோராயமான இதுதான், ஒரு ஜோடி வந்து இன்னைக்கு 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபா 50,000 ரூபா வரை போயிருக்கு. ஒரு கோழி, ஒரு ஜோடி, ஒரு ஜோடி ரெண்டு, ஒரு பேர் சொல்லிட்டு ஒரு குஞ்சு வந்து 20,000 ரூபாயிலிருந்து 30,000 40,000 குவாலிட்டியை பொறுத்து வந்து நான் வந்து 32 நாள் 35 நாள் குஞ்சு வந்து அதிகபட்சம் 37 ரூபா 37,000 ரூபா வரை வச்சிருக்கேன். சரிங்க, ஒரு ஒரு சிக்கு அதில் ரொம்ப ரேரான கலர்ஸ் இருக்கும், ஒவ்வொரு கலர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாறும். ஒரே சேவலாக இருக்கும், அதில் பிறக்கிற கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸாக பிறக்கும், அதில் கொஞ்சம் ரேரான கலர்ஸ்லாம் இருக்குது. சரி, அந்த கலர் வந்துச்சுன்னா ரேட்டு கூட குறைய. பேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பறவைகள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலர் வைஸாக வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் கூட குறைய இருக்கும். சரி, அது அந்த ஃபீல்டில் இருந்தால் தான் தெரியும். சரிங்க,
இப்போ அந்த லாங் டைல் அதெல்லாம் எப்படிங்க, அதோட ப்ரைஸ்லாம் எப்படி வரும்? அதோட மூணு வால் சேவல்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நல்லா ரேட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கிளிமுக்கு மட்டும் இருந்தால் போதும், காயின் ஹெட்டு அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதோட மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 30,000 50,000 ரூபா வரைய சேவல் போயிட்டு இருக்கு. பெரிய சேவல், பெரிய சேவல் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறை போகும். சரிங்க, இதை நீங்கள் எப்படி வந்து மார்க்கெட் பண்ணுறீங்க? அதான் என்கிட்ட இந்த மாதிரியான ஒரு ப்ரீடு இருக்குது, சேவல் இனம் இருக்குது, இது இந்த சைஸில் இருக்குது, விற்பனைக்கு தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது. நான் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து தனியாக பேஜ் வச்சுருக்கேன், அசீல் லவர்ஸ் கிளப்னு சொல்லி போட்டாலே என்னுடைய நேம் வந்துடும். இல்லை என்னோடய மொபைல் நம்பரை வந்து 0 போட்டு என் ஃபோன் நம்பரை கூகுளில் டைப் பண்ணாலே என்னுடைய பேஜஸ்ஸு குரூப் நேம் எல்லாமே வந்துடும். அதில் வந்து நான் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வளர்க்குறவங்களும் நிறைய பேர் இப்போ சேல் பண்ணணும்னா அதோட ஃபோட்டோஸ் எடுத்து போட்டிருப்பாங்க. அவங்க நம்பிக்கையானவங்களாக மட்டும் விசாரிச்சுட்டு பணம் போட்டு வாங்குறது நல்லது, பெஸ்ட்டு. அப்படி வந்து வாங்கிக்கலாம். ஆமாம், ஆனால் இதுக்குன்னு ஒரு தனி மார்க்கெட் இருக்குது. தனி மார்க்கெட்டு இப்போ ஒரு குரூப்லாம் 1.5 லட்சம் பேருக்கு மேலே மெம்பரே இருக்காங்க. மெம்பரே இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ள கோழிகளை நிறையா எப்படி சொல்ல மறைமுகமாக வந்து ஒரு வருஷத்துக்கு 2-3 கோடி ரூபா இது மேலே வந்து இது கமர்ஷியலாக பொருளாதாரமே ஆகிட்டு இருக்குது, விற்பனை ஆகிட்டு இருக்கு. ஓகேங்க, ஓகேங்க. நம்ம வந்து ஒரு ஆசைக்கு ஒரு பெரிய விலை கொடுத்து ஒரு நல்ல உயர் ரக நாய்களை வாங்கி வளர்க்குற மாதிரி சில பேர், இது வந்து பேருக்காக வளர்க்குறது தான். சில பேர் வந்து காங்கைய மாடு வச்சுருப்பாங்க, சில பேர் காஸ்ட்லியான டாக் வச்சுருப்பாங்க, சில பேர் வந்து பெரிய பெரிய அந்த சண்டை ஆடுகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இது வந்து பேருக்காக வளர்க்கக்கூடிய ஒரு பீடு மட்டும் தான், இது தமிழ்நாடு பாரம்பரியமாக சேர்ந்தது. சரிங்க, இப்போது வெளி மாநிலங்கள் இப்போ சொல்ல போனாக்கா அந்த பஞ்சாப் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஆர்டர் வருது அப்படின்னாக்கா நீங்கள் அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எங்கேயிருந்து கொடுத்து அனுப்புகிறதா இல்லை அவங்க வந்து தான் வாங்கிக்கலாம்? இப்போ பஞ்சாப்லேருந்து ஒருத்தவங்க என்னை ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நான் யார் என்னன்னு தெரியாது. ஜஸ்ட்டு வந்து ஒரு வீடியோவை போஸ்ட்டை பார்த்து கனெக்ட் பண்ணுவாங்க. கனெக்ட் பண்ணும்போது நான் இங்கே வந்து தமிழ்நாட்டிலேருந்து பேசுகிறேன்னு சொல்லி சொல்லும்போது அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்காது எப்படி பணத்தை அனுப்புறதுன்னு சொல்லி. அப்போ நான் வந்து இதுக்கு முன்னாடி என்ன வாங்கின கஸ்டமர்ஸ் நிறையா இருக்காங்க பஞ்சாப்பில், அவங்களோட ரெஃபரன்ஸுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஃபுல்லாக கொடுத்துருவேன். அவங்களுக்குள்ளே கால் பண்ணி பேசி விசாரிச்சுக்கிட்டு கரெக்டாக இருக்குமா இல்லை பகலில் தான் நேராக போய் அவங்க வீடு குவாலிட்டிலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்து இது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் நம்ம கொடுக்க ஆர்டர் கொடுக்குறது. அது இப்போ வந்து நிறையா எல்லா ஸ்டேட்லேயும் நமக்கு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கனால நமக்கு வந்து சேல் பண்ணுறது ஈஸியாக இருக்குது. இப்போ ஆந்திராவில் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா அவங்க பக்கத்தில் ஆந்திராவில் திருப்பதியில் ஒருத்தங்க கேட்குறாங்கன்னா கடப்பாளையம் மட்டும் வாங்கணும் இருப்பாங்க, அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருவேன். நீங்கள் பேசுவீங்க, உங்களுக்கு கான்ஃபிடென்ட் அவங்க கான்ஃபிடென்ட் வாங்கிக்கணும்னு சொல்லிடுவேன். ஹைதராபாத்தில் கேட்குறாங்கன்னா வாராங்களே இங்கே ஃபுல்லாக நிறையா வாங்கினவங்க இருக்காங்க, ஹைதராபாத்லேயே வாங்கினவங்க இருக்காங்க, ஒடிசாலனா புவனேஸ்வர் இந்த மாதிரி ஸ்டேட்டில் ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்டில் வாங்கினவங்க இருக்காங்க, வெஸ்ட் பெங்காலில் கரக்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் வாங்கினவங்க இருக்காங்க, நிறையா இருக்காங்க. அதே மாதிரி அங்கே செல்லர்ஸும் இருக்காங்க, இப்போ என்கிட்ட வாங்கி அங்கே சேல் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ அங்கே செல்லர் இருப்பார், என்கிட்ட ஒரு ரேட்டுக்கு வந்து மொத்தமாக ஒரு 4 பாட்டு 5 பாட்டு எடுப்பார், அவர் அங்கே ஹை ரேட்டுக்கு வந்து அவங்க அங்கே சேல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செல்லர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்க. ஓகே ஓகே, நீங்கள் அப்படி இல்லைனாலும் அவங்களையும் கான்டாக்ட் டேரெக்டாக நான் அனுப்பி கொடுத்துருவேன். இல்லை செல்லர்ஸையும் நீங்கள் செல்லருக்கும் கொடுக்குறேன் நான், அவங்களுக்கு செல்லர்கிட்ட வாங்க இப்போ என்கிட்ட டேரெக்டாக வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மி, செல்லர்னா என்கிட்ட வாங்கி அவங்க ஒரு ரேட்டை வச்சு விற்பாங்க. ஓகேங்க, ஓகே, அந்த மாதிரி வாங்கிக்கிறாங்க. சரி, இப்போ நீங்கள் டேரெக்டாகவும் அனுப்புகிறேன்றீங்க, இது வந்து கிட்டத்தட்ட 2 நாள் பயணம். இப்போ டெல்லியோ இல்லை பஞ்சாப்போ அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 1.5-2 நாள் பயணத்தில் தான் இந்த கோழிகள்லாம் போகணும். அது சில பாக்ஸில் பேக் பண்ணி இல்லை எந்த டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புறீங்க? அது ட்ரெயினில் தான் அனுப்பும், ட்ரெயினில் தான் இல்லை சில பேர் என்ன செய்வாங்கன்னா எனக்கு வந்து ஆள் வரணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்குரிய பேக்கேஜ் கொடுத்தாங்கன்னா ஜஸ்ட்டு இப்போ ஒரு 50,000 நம்மகிட்ட ஒரு பேர்ட்ஸ் வாங்குறாங்கன்னா ஒரு 5,000 மட்டும் அட்வான்ஸ் வாங்கிட்டு நான் ஆளே அனுப்பி விட்டுருவேன். அவங்க கையில் ரிசீவ் பண்ணும்போது பேலன்ஸ் அமௌண்ட் கொடுத்துட்டு அவருக்குரிய டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுத்தாங்கன்னா போதும். ஓகே ஓகே, அந்த மாதிரியும் கொடுத்து விட்ருங்க. நம்ம ரெகுலராக வாங்குறவங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அட்வான்ஸ் போனால் நான் அனுப்பி விட்டுருவேன் ரிசீவ் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. இல்லை செல்லர்னால் ரெகுலராக வாங்குறவங்க வந்து நான் அனுப்பி விட்டுருவேன், அவங்க சேல் பண்ணிட்டு கொடுத்துருவாங்க. புதுசாக வாங்குறவங்க வந்து நம்ம கேஷ் வாங்க நம்ம அனுப்ப முடியாது. அப்படி அவங்க நம்பிக்கையான ஜஸ்ட் ஒரு 1,000-2,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாங்கன்னா நான் ஒரு ஆளே அனுப்பி விட்டுருவேன். ரிசீவ் பண்ணும்போது காசு கொடுத்தாங்கன்னா போதும். என்ன அவருக்கு வந்து போக்குவரத்து செலவு ஒரு 1,000-2,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகும். அதை அவங்களுக்கு காசு பண்ணுற ஈஸியாக இருக்கும்ல, 50,000 ரூபா நம்ம 1,00,000 ரூபா கையில் கொடுக்குறதுக்கு ஒரு 2,000 ரூபா மட்டும் நம்ம அட்வான்ஸ் பண்ணிவிட்டு பேர்ட் நம்ம கையில் ரிசீவ் ஆளே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, ரிசீவ் பண்ணி பணம் கொடுக்குறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்கும் சார். அப்படி இப்போ இந்த மாதிரி கோழிகளை வந்து எப்படி நீங்கள் அந்த டிரான்ஸ்போர்ட்டில் வந்து அனுப்புறீங்க சார்? ஏன்னா 1-2 நாள் 3 நாள் வரைக்கும் அது இப்போ ட்ராவல் அனுப்புகிற சில மெத்தட்ஸ் இருக்குது சார். அந்த ஃபாலோ பண்ணி நம்ம அனுப்பணும்னா மினிமம் வந்து 5-6 நாள் வரைய பேர்ட் வந்து சேஃபாக என்ன கண்டிஷனில் அனுப்புகிறோமோ அதே கண்டிஷனில் ஆக்டிவாகவே இருக்கும் அங்கே அவங்க கையில் ரிசீவ் ஆகும்போது. இன்கேஸ் இப்போ நம்ம நீ அனுப்பி விடுறீங்க அங்கே வந்து செத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா
ஸ்பாட்டில் அவங்க ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பி விட்டாங்கன்னா அதுக்குரிய அமௌண்ட் வந்து ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுவேன், ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் உட்பட ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஓகே, இதுவரை அப்படி ஆனது கிடையாது. நீங்கள் அப்படி ஆச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் கொடுத்துடலாம் ஃபுல் பேமெண்ட். ஓகேங்க, இப்போ இந்த இதுக்காக ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் எப்படியா இருந்தாலும் ட்ரான்ஸ்போர்ட்டில் கேட்பாங்க, அப்படி அவங்க என்னென்ன கொடுக்கணும், நீங்கள் பில்லு மாதிரி ஏதாவது கொடுப்பீங்களா, அவங்க என்னென்ன கொடுக்கணும் அந்த மாதிரி? அப்புறம் அவங்களுக்கு பில்லு எல்லாமே நம்ம கொடுத்துருவோம். யார் போய் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்களோட ஃபுல் ஐடி ப்ரூஃப் வேணும். அவங்க பேருக்கு தான் நான் பார்சல் கொரியர் மாதிரி தான், அவங்க போய் கேட்டால் மட்டும்தான் அவங்க ஐடி கார்டை காமிச்சா மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும். அவங்களோட ஃபுல் ஆதார் கார்டு, கிளியர் ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, எனிதிங் நம்ம வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அது இருந்தால் தான் ரிசீவ் பண்ண முடியும், அவங்க தான் போய் ரிசீவ் பண்ணணும். இவங்க சொல்லிட்டு இன்றைக்கி நான் போல் வேற ஆள் போகிறான்னு சொல்லி போனால் எடுக்க முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் அவங்க உங்களுக்கு கிட்ட வாங்கினதுக்கான ஏதாவது சர்டிஃபிகேட்டோ பில்லோ பில் கொடுத்துருவேன், நான் ப்ராப்பர் பில் கொடுத்துருவேன் கவர்மெண்ட்லேருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுற பில்லே இமெயில் பண்ணி விட்டுருவேன். பில்லோட ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாமே அனுப்பி விட்டுருவேன், அனுப்பிச்சி விட்டுருவேன். பில்லும் நம்ம ஒரிஜினல் பில்லும் அதில் பேக்கிங்லேயே வச்சு அனுப்பி விட்டுருவோம், அவங்க ரிசீவ் பண்ணும்போது எடுத்துக்கணும். ஓகேங்க, அப்படி ஏதாவதுனா கூட நீங்கள் அதை கிளைம் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுக்குறீங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கோழி வந்து வாங்கிட்டு போயிட்டேன், வாங்கிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது, இல்லை அதனுடைய ஆக்டிவிட்டீஸு ஒரு மாதிரியாக குன்னி இருக்குது அந்த மாதிரினாக்கா நான் உங்கள்கிட்ட டவுட் கேட்குறேன். 24 hours எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம், டவுட் கேட்குறேன். என்ன ஏதாவது சில பேருக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், இப்போ ஒடிசாவில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரியாது, ஒடிசி லாங்குவேஜ் தான் பேசுவாங்க, ஹிந்தி தெரியாது. அப்படி இருக்கும்போது வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறது என்ன செய்யலாம், என்ன பிரச்சனை இருக்கோ அந்த கோழியை வந்து கிளியராக ஒரு வீடியோ ஒரு 30 seconds வீடியோ எடுத்து அனுப்பிட்டா ஓரளவுக்கு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் இந்த கண்டிஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு பேர் தெரியலனா நிறைய எல்லா டேப்லெட்ஸு மருந்து எல்லாமே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கேன், அந்த ஃபோட்டோவோட அனுப்பி இது இவ்வளோ ML கொடுங்கன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். ஆனால் கோழிகளை பொறுத்தவரை ஒரு என்ன பிரச்சனைனா என்ன ஒரு ப்ராப்ளம்னாலும் உடனே கவனிக்கணும். ஒரு கோழி இப்போ குணங்கி நிற்கிது, சரி நம்ம வேலை இருக்குது நாளைக்கு வந்து பார்ப்போம் நாளைக்கு பார்த்துக்கோன்னு சொல்லி விட்டோம்னா தாங்காது. சரிங்க, எதுவுமே வந்து உடனே சடனாக நம்ம பார்க்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் வளர்ப்பாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு வியாபார சந்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து தெரிகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிறவங்க உங்ககிட்ட, ஸோ எனக்கு நீங்கள் விற்று தர முடியுமா அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ்லாம் அமிச்சா நீங்கள் அதை வந்து செல் பண்ணி விற்று தர சொன்னால் விற்று கொடுக்கலாம். அதுக்கு அவசியமே இல்லை, நமக்கு தனியாக வந்து குரூப்ஸ் இருக்குது, பேஜஸ் இருக்குது. நீங்கள் அசி லவர்ஸ் கிளப்னு சொல்லி போட்டிங்கனாலே அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடும். நம்மளே நீங்கள் ஒரு 4 கோழி வச்சுருக்கீங்கன்னா அதை ஃபோட்டோ பிடிச்சி போட்டுவிட்டு உங்கள் பேர் ஃபோன் நம்பர் டீட்டெயில் போட்டாலே எல்லோரும் கால் பண்ணுவாங்க, அவங்க நேரம் வந்து பார்த்து வாங்கிட்டாலும் வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் நம்பிக்கிறாங்களும் விசாரிச்சுட்டு அவங்களே வந்து வாங்கிக்கிறோம். ஒரு தடவை நம்ம வாங்கிட்டாங்கன்னா அவங்க 4-5 பேர் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, அது ஈஸியாகவே சேல் ஆகிடும். இப்போ நிறைய இளைஞர்கள் பார்த்தோம்னாக்கா படித்த இளைஞர்கள் கூட இந்த வேலைவாய்ப்புக்கு இடையப்பட்ட காலங்கள்லையோ இல்லை நம்ம இதை ஒரு தொழிலாக எடுத்து செய்யலாம் அப்படின்றது நினைப்பாங்க. அதுக்காக நிறைய பேர் ஆடு வளர்க்குறாங்க, மாடுகள் பண்ணைகள் இதெல்லாம் வளர்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒரு இன கோழிகளை வளர்க்குறதுக்கு அவங்க ஆசைப்பட்டாங்க அப்படின்னாக்கா உங்ககிட்ட வந்து அணுகுனாக்கா நீங்கள் அதுக்கான அனுபவ தாராளமாக எல்லாமே இலவசமாகவே ஃப்ரீயாக இப்போ நம்ம பேசுகிற மாதிரி வந்து எல்லாமே சொல்லி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ தர்மபுரி கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த வகை கோழிகளே கிடையாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி தர்மபுரி கிருஷ்ணகிரியில் இந்த வகை கோழிகளை அதை அதிகமாக வந்து யாரும் வளர்க்கலை. இப்போ இதில் நிறையா கிரேஸ் இருக்கும் பார்த்தோம்னா வீட்டுக்கு வீடு இப்போ நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஊரில் வந்து 100 பேர் 200 பேர் வளர்க்குறாங்க. கவர்மெண்ட் வேலை பார்த்தவங்களாம் வேலையை விட்டுட்டு வந்து இதை வந்து மெயினாக வந்து வளர்த்துட்ருக்காங்க. இன்றைக்கு பூரா அங்கே ரொம்ப இப்போ எங்கள் ஊரில் 30,000-40,000 குஞ்சுகள் வந்து அங்கே 1,00,000 வரைய போயிடுச்சு, அவ்வளோ டிமாண்ட் ஆகி போச்சு. அங்கே திருச்சியில் நிறையா இருக்காங்க, திருச்சியில் நிறையா வச்சுருக்காங்க, திருச்சி திண்டுக்கல் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே முதல்ல வச்சுருந்தவங்க இருக்காங்க. இப்போ வந்து வளர்க்குறவங்களோட எண்ணிக்கை வந்து 100 பேர் வளர்த்துறதுல நீ 10,000 பேர் வளர்க்குறாங்க. சரிங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து கேட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறீங்க? தாராளமாக சொல்லி தரலாம், ஃபோன்லேயே கேட்டுக்கலாம், நேரில் வந்து நம்ம இடத்த பார்க்கணும், இல்லை இந்த கோழிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தாராளமாக வந்து கற்றுக்கலாம். சரிங்க, ரொம்ப சூப்பராக சொன்னீங்க. அதாவது நிறைய கோழி வளர்ப்புகளை வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம், அதில் வந்து இந்த மாதிரி கிளிமூக்கு சேவல் வளர்ப்பு, அந்த லாங் டைல்னு சொல்லப்படுற அந்த நீண்ட கத்தி வால் சேவல் இதெல்லாம் பற்றி வளர்த்துருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இந்த கோழி வளர்ப்பு முறைகளையும் பற்றி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி சிவா. ரொம்ப நன்றி சார்.